கள்ளக்காதலனுடன் நெருக்கமாக இருந்ததை பார்த்ததால் கணவனை கொன்று கள்ளை கட்டி கால்வாயில் போட்ட மனைவி ஒன்றும் தெரியாதது போல் நாடகமாடியது தற்போது அம்பலமாகியிருக்கு. ராஜஸ்தானில் உள்ள ஒரு தம்பதிக்கிட்ட இடையே தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. கள்ளக்காதலனுடன் நெருக்கமாக இருந்ததை தனது கணவன் பார்த்ததால் அவரை கொன்று கள்ளை கட்டி கால்வாயில் போட்ட மனைவியை போலீசார் கைது செய்திருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் மாவட்டம் கிக்சனா பகுதியைச் சேர்ந்த பவன் என்பவர் கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி ரீமா அப்படிங்கிற பொண்ணை திருமணம் செய்து கொண்டு இவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட குடியிருப்பு பகுதியில் பகேந்திரா அப்படிங்கிற ஒரு புத்தர் வந்து புதுசாக அங்கே வந்திருக்கிறாரு. ஸோ அவரும் அதே பகுதியில் தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பகேந்திராவுக்கும் ரீமாவுக்கும் கள்ளக்காதல் இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ பவன் ஊருக்கு போகிற நேரத்தில் எல்லாத்துலேயுமே அந்த பகேந்திராவுடன் ரீமா நெருக்கமாக இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த வருஷம் 9 மே 2019 தனது வீட்டிற்கு பகேந்திராவை ரீமா வரவழைச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்தபோது அந்த நேரத்துல வீட்டிற்கு பவன், அதாவது அவங்களுடைய கணவன் வந்திருக்காரு. அவர் தன் மனைவியுடன் பகேந்திரா நெருக்கமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. அப்போது பகேந்திராவை பவன் தாக்க முயன்றிருக்காரு. அதனை ரீமா தடுத்து நிறுத்தியிருக்காங்க. பின்னர் ரீமாவும் பகேந்திராவும் சேர்ந்து பவனின் கழுத்தை நெரித்து கொன்றிருக்காங்க. சிறிது நேரம் கழித்து பகேந்திரா தனது நண்பர் தீப்தை தொடர்பு கொண்டு அவரை வந்து தொலைபேசியில் அழைச்சிருக்கிறாங்க. இருவரும் அவங்கள அந்த ரீமாவோட வீட்டிற்கு வந்திருக்காங்க. மூணு பேருமா சேர்ந்து கொலை செய்யப்பட்ட பவனோட உடலை ஒரு தாளில் சுற்றி பிளாஸ்டிக் கயிற்றால கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாக்கு மூட்டையில சடலத்தை போட்டிருக்காங்க. வீட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம்ல கால்வாய்க்கு எடுத்து சென்றிருக்காங்க. அங்கு சாக்கு மூட்டையை கல்லால் கட்டி கால்வாய்க்குள் தள்ளி விட்டுருக்காங்க. அதன் பிறகு அன்றிரவே தனது நண்பருடன் பகேந்திரா டெல்லி போயிருக்காங்க. அதே சமயம் நடந்த கொலை சம்பவத்தை மறைக்க ரீமா தன்னை அலங்கரித்து கொண்டு ஒன்றுமே தெரியாதது போல் இருந்திருக்காங்க. அடுத்த நாள் தனது மகனை தொடர்பு கொண்ட பவனின் தந்தை அவரிடம் பேச முடியாமல் தவிச்சிருக்காங்க. பின்னர் தனது மருமகளை தொடர்பு கொண்டு பவன் குறித்து கேட்டிருக்காங்க. அவரும் தனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட மருமகனும் சொல்லியிருக்கிறாங்க. தானும் கணவரை தேடி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதிர்ச்சி அடைந்த பவனின் தந்தை தன் மகன் பவன் காணாதது குறித்து கிச்சனா காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிச்சிருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில தான் ரீமா மற்றும் அவரது கள்ளக்காதலன் பகேந்திரா மற்றும் அவருடைய நண்பர் இவங்க எல்லாத்தையுமே கைது செய்திருக்காங்க. இது குறித்து கிச்சனா போலீசார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் கூறுகையில், கொலை செய்யப்பட்ட பவன் குற்றம் சாட்டப்பட்ட ரீமாவை கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டாக பவன் மனைவி ரீமா அவர்களது வாடகை வீட்டில் வசிக்கும் பகேந்திரா என்பவருடன் கள்ளக்காதல் தொடர்பில் இருந்திருக்காங்க. இருவருக்கும் இருந்த உறவை பவன் பார்த்ததால் அவரை கழுத்தை நெரித்து கொன்று கால்வாயில் வீசியிருக்காங்க. பவனின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் கணவரை கொன்ற ரீமாவையும் அவரது கள்ளக்காதலன் பகேந்திராவையும் கைது செய்திருக்கோம். பகேந்திராவின் நண்பனை தேடி வருகிறோம். கால்வாயில் வீசப்பட்ட பவனின் சடலம் மற்றும் தடயங்களையும் நாங்கள் சேகரிச்சுட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கங்க. ஸோ இந்த மாதிரி கள்ள தொடர்புனால கொலையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. அப்போதான் சமுதாயத்தில் அடுத்தடுத்து இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் இப்போ தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குடும்பத்தில் கள்ளக்காதல் மோகத்தினால ஏற்படக்கூடிய கொலைகளுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி